அன்பானவர்களே, சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்முடைய யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், உங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற செய்தி காலையில் எப்போ வரும்னு காத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை மயப்படுத்துகிறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரங்க, கடமையை தான் செய்கிறோம். அவர் தான் எல்லா மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் துதிகளுக்கும் பாத்திரமுள்ளவர். எப்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி அப்படி ஓப்பன் ஆகுதோ, ஸ்தோத்திரமாப்பா உமக்கு மகிமைப்பான்னு சொல்லுங்கள். சரியா, வார்த்தைக்கு போகலாமா? 27ஆம் தேதி இல்லையா ஜான்வரி, நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமேன். சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வது எப்படின்னு அப்படி பேசிக்கிட்டே ஆவியானவர் வர்றாரு. இன்னைக்கு சாட்சியை காத்துக்கொள்றது, சாட்சியை காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலர் ஒரு சில ஆண்டுகள் வரைக்கும் சாட்சியை காத்துக்கொள்வாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எங்க இருக்காங்கன்னா ஒண்ணுமே தெரியலையே. இப்போ எங்க இருக்காங்க தெரியலையே, ஃபோன் நம்பரையும் மாத்திட்டாங்க, அட்ரஸையும் மாத்திட்டாங்க, சிலர் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க, என்னன்னே தெரியல அப்படின்வாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்றவர், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களும் சாட்சிகள் சொல்லுகிறவர் ஒரு பெரிய தேவ மனிதன். அப்போ சொன்னாங்க பேதுரு, அதாவது இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இயேசுவை இந்த யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தபோது எல்லாரும் அடிச்சு பரண்டு ஓடினாங்க, ஆனால் இந்த பேதுரு மட்டும் இயேசுவை தூரத்திலே பின் சென்று கொண்டிருந்தான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின்படி மறுதளித்தார், அவர் அறியன்னு சொன்னார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பேதுரு தான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மற்ற 11 பேரோடு எழும்பி நிற்கிறார். எழும்பி நின்று வேதம் சொல்லுகிறது, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஒரு காலத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாட்சியை காத்துக்கொள்ளாத மனுஷன், ஆனால் இப்போ சொல்கிறாரு அறிந்து கொள்ளுங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஆமேன். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஆமேன். உயிர் தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சி. அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சாட்சி, அப்போ இவர் இப்படி ஓங்கி உரத்த குரலில் எந்த யூதர்களுக்கும் எந்த வேலைக்கார பெண்ணுக்கும் பயந்து ஒளிஞ்சாரோ, ஆனால் ஒரு பெரிய யூத அதிகாரிகளுக்கு முன்பாக இவர் எப்படி பேச முடியும்? அதாவது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கள்ல, அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. என்கிட்ட பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னா நான் வழியில் போகும்போது நான் எதுக்கப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா நான் விட்டுருவான், அப்படி தானே? அதனால் சாட்சியை காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் பண விஷயத்தில் சாட்சியாக இருந்துருங்க, எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தில் சாட்சியாக இருந்துருங்க, எந்த சூழ்நிலையில் எப்போ கேட்டாலும் ஆமாம் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லைன்னு அதை சொன்னதையே ரிப்பீட் பண்ணுங்கள். நேற்று சொன்னது இன்றைக்கி சொன்னது நாளைக்கு மாற்றி மாற்றி சொல்லி கடைசியில் ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ இதற்காக என்ன செய்யணும் நம்ம? ஆவியானவரே, என் சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை செய்யணாண்டவரே, கிருபை செய்யணாண்டவரே. எப்போதும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கணும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். என் சாட்சியை காத்துக்கொள்வதற்கு எப்போதும் நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். நான் மட்டுமல்ல, என் மனைவி, என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாரும் சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை. சாட்சியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பொய் சாட்சிகளும் எத்தனையோ அசுத்தாவிகளும் எழும்பும்போது அதை அடையாளம் கண்டு மேற்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள போகிறீங்க. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இந்த ஹிந்தி மொழியில் நம்ம இதை டப் பண்ணி அந்த மொழிபெயர்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப பாரப்படுத்துகிறார். வட மாநில மக்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்பர் 1, ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 2, அந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் அந்த ஹிந்தியில் வரக்கூடிய இந்த 5 நிமிட நிகழ்ச்சியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே ஒரு செயின் போல போகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து நம்ம
ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய தயவுள்ளக்கர் உங்களோடு கூட இருக்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.